இம்ரான் டீம் இருக்காங்க, அவாஸ் அவாஸ் டீம், அப்புறம் எஸ்டிஆர் அணி, அப்புறம் அப்புறம் டீம் இருக்குது. இன்றைக்கி ஸ்வீனு டீம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி ஜோக்க டீமும் இருக்காங்க. இன்றைக்கி யார் ஒன்று ஸ்வீன் டீம் தான் வாங்கும், இடையில வந்து ஸ்வீன் டீம் வந்தால் விளையாடலை. இன்றைக்கி என்ன நிலமன்னு தெரியலை, பார்ப்போம். போப்போ மேட்ச் போப்போ பார்ப்போம். எல்லா டீமும் இறங்கிச்சுன்னு நினைக்கிறேன். தோனி ஆட் எலிமினார் டீமு, அப்ரூவ் டீம் தான் அது. பாசித்து பாசித் தனியாக என்ன பண்ணுறாருன்னு தெரியல. தௌஃபிக் பாய் எல்லாம் லூட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாம் நம்பர் என்ன போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இவர் ராமன் லுக்மான் ஒருத்தர். தோனி ஆட் வந்து விறுவிறுப்பாக ஓடிட்டுருக்காரு, வெறித்தனமாக லூட் எடுத்துகிட்டு வர இருக்காரு. எங்கே போகிறாருன்னு தெரில. இவர் ரெண்டு கண்ணை மாட்டிக்கிட்டு யாரை கொள்றதுக்கு ஓடிட்டுருக்காரு. முஜிபுர் ரஹ்மான் இவர் கையில், இவர் கண் எடுக்கல இன்னும். ஒரு டீமை பார்த்துட்டாரு, சுடுறாரு, சுட்டு விட்டு ஜம்ப் பண்ணி வேறு காமிக்கிறாரு. போகிறாரு, ஆனால் அவர்கிட்ட கன்னு இல்லை. அவர்கிட்ட கன்னு இருக்குது. அதேமாதிரி டீமை பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். டீம் அப் தான், ஸ்குவாட்னா ஸ்குவாட் மேட்ச் மட்டும் விளாடுங்க, டீம் அப்லாம் பண்ணி விளாடாதீங்க. சப்போஸ் டீம் அப் பண்ணி விளாட்றது வந்து ஒரு ஷீல்டு கிட்ட மோத முடியுமா உங்களால்? தௌஃபிக் நாசன்ற ஒருத்தர் நாக் பண்ணியிருக்காரு. தௌஃபிக்கே ஒருத்தர் நாக் பண்ணிட்டப்பில் கொண்டு முடிச்சிட்டாரு ஆள். தௌஃபிக் பாய் காலி உள்ளே இம்ரான நாக்கில் இருக்காரு. பாசித் வந்து காப்பாற்றுவாரா? பாசிக்கு வந்து வெளியில் ரெண்டு பேர் கூட போராடிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். அநேகமாக காப்பாற்றே வரமாட்டார், அவங்க ரெண்டு பேரும் கொண்டா தான். இங்கே பாரு, ஒரு கண்ணு இல்லாமல் ஓடி பிடிச்சி விளாண்டுருக்காங்க அவங்க. ஆ, இவர் ஷார்ட் கன் வச்சு சுட ட்ரை பண்ணுறாரு. அது குண்டு மட்டும் மேலே பட மாட்டேன்னு தான் போட்டார் ஹெட் ஷாட். சூப்பர் 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 சூப்பர். அங்கே ஒரு டீம் இருக்குது, பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பார்த்துட்டாங்க. நாசர் வந்து நின்றுக்கிட்டு சுற்றி சுற்றி வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. நாக்கு நாசரை காப்பாற்றுறவர்னு நினைக்கிறேன். காப்பாற்றுறாரு காப்பாற்றுறாரு. இவர் ஒரு ஆள் தான், ரெண்டு பேர். ஒரு ஆள் ஆயிருக்கணும் காலி, இன்னும் ஒருத்தர் மட்டும்தான். அங்கே வந்து மூணு பேர் இருக்காங்க, ரெண்டு பேர் இருக்காங்க. நாசரு ஹண்டர் ஷான் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க இவர் இருக்கிறத பார்க்காம அவங்க உள்ளே இறங்கி ஓடிட்டுருக்காங்க. டோனியாட அவர் ஓடிட்டு தான் இருக்கார் ஜாலியாக. அஃப்ரோ இவங்க டீம் அப் பண்ணி டான்ஸ் போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சொல்ல டான்ஸ் தான். இதை வந்து இது பப்ஜி கேமுக்கு, பப்ஜி கேம் இது. நீங்கள் டீம் அப் பண்ணி டிஸ்கோ டான்ஸ்லாம் ஆடிட்டுருக்கீங்க. நெக்ஸ்ட் டைம் டீம் அப்லாம் பண்ணாதீங்க. டீம் அப் பண்ணி விளாட்றது தப்பாயிரும். இது வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது. இனிமேல் டீம் அப் பண்ணி நீங்கள் விளாண்டுட்டு இருந்தீங்கன்னா அவரை பார்க்குறவங்க என் டீம் அப் பண்ணி விளாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க. பதில் சொல்ல முடியாது எங்களால். ஷீல்டு ஒரு கில் பண்ணியிருக்கு. இவங்க ஓடி பிடிச்சிடலாம் விளாட்றாங்க. அப்படியே கண்ணாமூச்சம் விளாண்டுட்டு பொறுமையாக போங்க.
கடைசியாக சிக்கன் இன்டர்நேஷ்னல் டீம் வாங்குதா, யார் டீம் எந்த டீம் வாங்குதுன்னு பார்ப்போம். நம்ம காமிலேயே படுத்து கிடக்குறாப்புல, இந்த கொடைக்கானல் டூர் வந்த மாதிரி படுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காப்புல. என்ன பண்ணுறாரு இவர்? ஆ, எந்த ஸ்டாப்பில்? ஆ, காரு அது உடஞ்சி போன கார் எதுக்கு சுருட்டுருக்கீங்க நீங்கள்? ஆனால் ஒரு டீம் இருக்கு இங்கே, 9வது நம்பர் டீம் இருக்கு. இந்த டீமில் வந்து எல்லாருமே காலி, காமில் மட்டும் தான் இருக்காரு. அவங்க தேடுறாங்க எங்கே இருக்காங்கன்ட்டு. காருக்குள்ளேயே உட்காந்து சுற்றி சுற்றி பார்க்குறாப்புல, ரோல்ஸ் ராயல்ஸ் கார் உள்ளே போயிட்டு புதுசாக உட்காந்து பார்க்குற மாதிரி. அந்த டீம் இவங்களை தேடிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல, தேடுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். 9வது நம்பர் இந்த டீமில் ஒரு பாகிஸ்தானி, அந்த கோசியாவா, கோசியா, அவர் வந்து சொல்லி கொடுத்துட்டாப்புல, என் டீம் மட்டும் ஜார்க்கியில் இருக்காங்க போய் கொண்டுக்கங்க அப்படின்ட்டு. அது மாதிரி சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்கக்கூடாது. அவங்க டீம் ஃபுல்லாகிடுச்சின்னு இவர் வந்து இந்த டீமோடு சேர்ந்து விளாட்றாரு. இருந்தாலும் அவர் செத்துட்டாருன்றதுக்காக சொல்லி விட்டு சாவடிக்கிறாரு. நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து அவரை சேர்த்துக்க மாட்டார்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இதுக்கப்புறம் இதுமாரி பண்ணாமல் இருந்தால் நல்லது தான். அவங்க டீம் ஆளுங்க தான் இது. இதோ கொஞ்சம் நல்ல பிளேயர்ஸ் தான் இவங்க. ஷீல்டு லூட் எடுத்துட்டாங்க, கிளம்புறாங்க. யாரையும் நோக்கி போயிட்டுருக்காங்க. பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள பார்த்துட்டாங்க. ஒரு ஆள் நாக்கு சூப்பர் 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 ஒரு ஆள் நாக்கு. ஃபவாஸ் டீம் இருக்காங்க, ஃபவாஸ் டீம் இருக்குது, ஒரு ஆள் நாக்கு வச்சுருக்காங்க. ஷீல்டு டீமை முடிச்சு விட்ருவாங்களா இன்றைக்கும்? ரெண்டு ஆள் நாக்கு, சூப்பர் சூப்பர். இது வந்து இந்த கோ டீம் இது. இவங்க நாக்கு இவங்க காப்பாற்றுறாராம். பார்ப்போம். ஃபவாஸ் வந்து முன்னாடியே நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காப்புல. நாக்கு முடிஞ்சி ஃபவாஸ் காலி. இவங்க டீமில் 3 பேர் 2 பேர் நாக்கில் இருக்காங்க, ஒருத்தவங்களும் முடிச்சு விட்டாங்க. இன்னும் ஒருத்தர் மட்டும்தான், அவரும் காலி. ஃபவாஸ் டீம் முடிஞ்சி. இப்போ இங்கே ஷீல்டில் ஒரு ஆள் நாக்கில் இருக்குது, ஒரு ஆளுக்கு முடிச்சு விட்டாங்க. ஷீல்டு டீம் காப்பாற்றுறாரு. ஒரு ஆள் 3 கிலோ, ஒரு ஆள் 1 கிலோ ஷீல்டில். வேற ஜோக்கர் டீமுக்கு முன்னாடி கோ டீம் இருக்கு. போகிறாரு, மேலே போகிறாரு. அநேகமாக கவர் எடுத்து அடிப்பாருன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு சுற்றி 3 டீம் இருக்குது. இல்லை இல்லை, 2 டீம் தான் இருக்குது, அங்கே ஜோக்கர் டீம் இருக்காங்க. பாம் தூக்கி போடுறாரு. இல்லை இல்லை, கரெக்டாக போடலை இவர். இதை பார்த்துட்டு இருக்கப்பில் ஹண்டர் ஷாவும் நாசர் எல்பிடி ரெண்டு பேரும் அங்கே பெரிய போர் நடத்திட்டு இருக்காங்க. இது ஜோக்கர் டீம் இருக்கு, அந்தான ஒரு டீம் இருக்கு. ஜோக்கர் வந்து ஒரு ஆள் நாக்கு வச்சிருக்காரு. ஜோக்கர் டீம் வந்து ஒரு ஆள் நாக்கு வச்சிருக்கு. போலோ ராணி
அவங்க பார்க்குறாங்க, ஆனால் வியூ கரெக்டாக இருக்க மாட்டேது அவங்களுக்கு. வியூ கரெக்டாக இருந்துச்சுன்னா செஞ்சு விட்ருவாங்க. ஒரு ஆள் காலி, கோ டீமில் ஒரு ஆள் முடிஞ்சி, இந்த மூணு பேர் தான் இருக்காங்க. ஒரு கில்லு கூட இல்லை இவங்க டீமு. ஜோக்கர் டீம், ஜோக்கர் டீம் வந்து டீம் கில்லு ஒன்று. நேடு போகிறாரு, இங்கே இவங்க ஒரு ஆள் முடிஞ்சு இன்னும் மூணு பேர் இருக்காங்க. இன்னும் ஜோக்கர் டீம் முடிப்பாங்களா இல்லை ஜோக்கர் டீம் இவங்களும் முடிக்கிறாங்களா பார்ப்போம். ஜோக்கர் டீமுக்கே டஃப் கொடுக்குறாங்க அவங்க. அதுக்கு ஷீல்டு டீமர் வந்துருச்சிங்க. ஷீல்டு டீம் ஸ்கூலில் இருக்காங்க. ஷீல்டு டீம் ஸ்கூலில் இருக்குது. ஷீல்டு அவங்கள பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், பார்த்துட்டாங்க. பார்த்துட்டாங்க. சூப்பர் சூப்பர், ஒரே அடியில் நாக்கு வச்சிட்டாரு. ஜோக்கர் டீம் தான் நல்லா விளாண்டுருக்காங்க ஜோக்கர் டீமு. ரிவ்யூ பண்ணிட்டாங்க, ஷீல்டு டீமில் ரிவ்யூ பண்ணிட்டாங்க அவங்கள. உல்ஃப் இன்னொரு நாக்கு வச்சுருக்காருங்க. டிபிஎஸ் ராஜவேல், ஹண்டர் ஷாஸ் நல்லா ப்ளே பண்ணிகிட்ருக்காப்புல. ஹண்டர் ஷாஸ் நல்லா ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. ரெண்டாம் நம்பர் டீம் இங்கே தான் இருக்குது, ஆப்போசிட்டில் இருக்கு. இந்த ஜோன் வேறு வந்துட்டுருக்கு, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கோ டீம் இங்கே தான் இருக்கு. போராடிட்டு இருக்காங்க. ஷீல்டும் இங்கேருந்து அவங்கள அடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே ரெண்டு டீம் இருக்கு, அவங்க ரெண்டு பேருக்குள்ள அவங்க அங்கே ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு. ஷீல்டு இங்கேருந்து அவங்க ரெண்டு பேருக்கும் ஷாட் வச்சிட்டு இருக்காங்க. ஸ்ப்ரே பண்ணுறாங்க, கரெக்டாக ஸ்ப்ரே பண்ணுறாங்க.